டெஸ்டிங்கிறது நீங்க எப்படி ஒரு காரை டெஸ்ட் பண்ணுவீங்களோ, எப்படி ஒரு பைக்கை டெஸ்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தாங்க டெஸ்டிங்கும். டெஸ்டிங்கிறது எப்படின்னா எக்ஸ்பெக்டட் என்ன ஆக்சுவல் என்ன இது ரெண்டையும் கம்பேர் பண்றதா. நான் வந்து ஒரு விஷயத்த டெஸ்ட் பண்றேன். டெஸ்ட் பண்றதுன்னா என்னன்னா, இப்ப பொதுவா ஸ்கூல்ல வைக்கிற டெஸ்டிங் அப்படிங்கிறது என்னன்னா, டீச்சர் என்கிட்ட 100 மார்க் எதிர்பார்ப்பாரு, நான் அதுக்கு எவ்வளவு வாங்குறேன். அப்ப அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் 100 மார்க். என்னோட நான் அவர்கிட்ட எவ்வளவு ஆக்சுவலா வாங்கியிருக்கேன்னா 60 மார்க் வாங்கியிருக்கேன். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, இந்த பையன் 60 மார்க்குக்கான குவாலிட்டியில இந்த பையன் இருக்கிறான். இன்னும் யாரோ ஒருத்தர் 90 மார்க் வாங்கியிருந்தா இது 90 மார்க்குக்கான குவாலிட்டியில இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இதுதான் பொதுவா டெஸ்டிங் பத்தி நமக்கு இருக்கிற மைண்ட் செட். ஆனா டெஸ்டிங்கிறது இது மட்டுமே இல்ல, இதை மட்டுமே நினைச்சுக்காதீங்க. டெஸ்டிங்கிறது டெஸ்டிங்குடைய முக்கியமான நோக்கம். ஏன் டெஸ்ட்னு ஒண்ணு வைக்கணும், ஏன் டெஸ்டிங்னு ஒண்ணு பண்ணணும், ஒரு ப்ராடக்டை ஏன் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப 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 அதுல முக்கியமான விஷயம் குவாலிட்டியை செக் பண்றது.